ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு மை கிபி சேனல். என் பேர் பாரதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு நீங்கள் டைட்டில் கார்டிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனவுடனே ரெண்டு பட்டை, மூணு ஏலக்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மூணு காஞ்ச மிளகாய், காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியனை சாப் பண்ணி வச்சுருக்கேன் நீட் நீட்டாக, அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆனியன் வெந்த உடனே மூணு டொமேட்டோ, மீடியம் சைஸ் டொமேட்டோவை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. இப்போது எட்டு முந்திரி, முழு முந்திரி எட்டு ஆட் பண்ணியிருக்கேங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக வச்சுருங்க. இது கூல்டவுன் ஆனவுடனே ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனவுடனே நம்ம க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பன்னீரை அந்த பட்டரில் ரெண்டு சைடுமே திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணிவிடுங்க. அந்த பட்டரில் பன்னீர் நல்லா வெந்துடும். இப்போ எடுத்து ஒரு பவுலில் தனியாக வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்சரையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இப்போ ரெண்டு கறியல் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சரை நல்லா கலந்து விட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. கடாயை 5-10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். இப்போது நம்ம பட்டரில் ஏற்கனவே சாட்டே பண்ணி வச்சுருக்க பன்னீரை இந்த மிக்சர் கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஃபைனல் டச்சாக என்ன பண்ண போகிறோன்னா, மேத்தி பவுடர் இருக்கு இல்லைங்களா, மேத்தி இலை, அதை வந்து நல்லா வந்து கையில் உள்ளங்கையில் வச்சு க்ரஷ் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷை கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் மேலே வந்து ஆட் பண்ண போகிறேன். என்கிட்ட ஆர்கானிக் ஸ்ப்ரிங் ஆனியன் வீட்லேயே விளைஞ்சது இருக்குது, ஸோ நான் அதை ஆட் பண்ண போகிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதோ நம்மளோட சுட சுட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பட்டர் நான் கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஜீரா ரைஸ் கூட சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.